இந்த ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பிஇஎஸ்ஏ, அதாவது பீசா, டிஇஎஸ்ஏ டீசா, டிஇஎஸ்இ டீசே. இது நேம் வந்து கொஞ்சம் பார்க்க கேட்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வாட் இஸ் டீசா? டிஇஎஸ்ஏ, டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன். இது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீடில் மூலமாக ஒரு பிளைண்டாக ஒரு டெஸ்டிஸில் பஞ்சர் பண்ணி ஆஸ்பிரேட் பண்ணி பார்ப்போம். ஆஸ்பிரேட் பண்ணி சில சமயம் வந்து ஒரு டியூபில் உள்ள சுரக்கிற செமினிஃபரஸ் டியூபியூலுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வந்து வெளியே எடுத்துட்டு அதில் ஏதாவது ஸ்பெர்ம் இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து வெரி மைனர் ப்ரொசீஜர், ஒரு லோக்கல்லே கூட பண்ணிக்கலாம், லோக்கல் அனஸ்தீஷியாவில். ரெண்டாவது பீசா, பெர்குடேனியஸ் எபிடிடைமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன். இதே ப்ரொசீஜர் தான், பட் எப்படி நம்ம டெஸ்டிஸில் எடுக்கிறோமோ அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி எபிடிடைமல்ஸ், அதாவது டெஸ்டிஸுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன ஆர்கன், பக்கத்துலேயே இருக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும், அதுலேருந்து நம்ம பஞ்சர் பண்ணி ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கலாம். இதுலேயே நமக்கு வந்து ஸ்பெர்ம் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ப்ரொசீஜர் ஓவர், அந்த ஸ்பெர்மை வச்சு நம்ம வந்து ஐவிஎஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பின்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை க்ரையோ ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மைனர் ப்ரொசீஜர், அதாவது ஆஸ்பிரேஷனில் எந்த ஒரு ஸ்பெர்மும் நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசே, டிஇஎஸ்சி, அதாவது இது வந்து டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு மேஜர் ப்ரொசீஜர், இது வந்து நம்ம வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியாவும் ஜென்ரல் அனஸ்தீஷியாவும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்டிஸை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடமா போய் தேடுறோம், இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்பெர்ம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ ஒவ்வொரு மல்டிப்புள் இடத்துல ஒவ்வொரு டியூபாக எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம், அதாவது ஒரு ஸ்பெர்ம் கிடைச்சாலும் அதை இமீடியட்டாக கிரையோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஐவிஎஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இதுலேயே அட்வான்ஸ் ப்ரொசீஜர் தான் மைக்ரோ டிசே அப்படின்னு சொல்கிறது. மைக்ரோ டிசே அப்படின்னா உங்களோட டெஸ்டஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்பெர்மை தேடுறது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப், அதிநவீன மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்துட்டு ஏதாவது ஸ்பெர்ம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குற ப்ரொசீஜர், இதுக்கு பேர் மைக்ரோ டிசே. ஸோ ஈவன் இன் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா, அதாவது உங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த மைக்ரோ டிசே மூலமாக உங்கள் ஸ்பெர்மை கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் ஒரு 20-25% டெஃபினட்டாக இருக்குது. எப்போ வந்து நம்ம குளோமிஃபின் சிட்ரேட் எடுக்க போகிறோம், குளோமிஃபின் சிட்ரேட் அப்படின்ற டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியை ரொம்ப 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 காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக், அதாவது அவங்களோட ஃபீமேல் ஓவுலேஷன் இண்டக்ஷனுக்கு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து குளோமிஃபின். இது ஆண்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதே தான் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து நார்மலாக இருக்குது, பட் ஆனால் உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோனோட ஸ்பெர்ம் கவுண்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நார்மலாக டெஸ்டோஸ்டிரோனோ ஸ்பெர்ம் கவுண்டர் உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரொம்பவே அதிகமாக இருக்கணும், பட் நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குளோமிஃபின் ஒரு எக்ஸ்ட்ரா, அது குளோமிஃபின் என்ன பண்ணும், உங்களுடைய எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச்சை லைட்டாக கூட்டி விடும். ஸோ கூட்டி விடும்போது உங்களுக்கு இந்த ஸ்பெர்மோட வரத்துக்கான வாய்ப்புகள், செமனில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோனோ ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும்போது எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, அதாவது நல்லா வேலை பார்க்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் திரும்ப குளோமிஃபின் யூஸ் பண்ணி யூஸ் கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஹைப்போ குனோடோட்ரோஃபிக், ஹைப்போ குனோடோட்ரோஃபின், அதாவது உங்களுக்கு வந்து எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோன் வந்து பிட்யூட்ரியிலிருந்து சுரக்கலை, அவங்களுக்கு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இன்ஜெக்ஷன், அதாவது ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன், ரெண்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, ஹெச்சிஜி ஹெச்எம்ஜி, ஹியூமன் கோரியோனிக் குனோடோட்ரோஃபின் இன்ஜெக்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ஸ் சரோகேட் ஃபார் யுவர் எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச். ஸோ எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் எப்பெல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ உங்களுக்கு இந்த மந்த்லி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது போடுறதுனால உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் கூடலாம், அதே மாதிரி உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொரு மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது நம்ம கிளினிக்கில் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ல நிறைய பார்க்குற கேஸ் பார்த்தீங்கன்னா வெரிகோசில். வெரிகோசில்னா என்ன, அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, அதை விட முக்கியமாக அதை யாருக்கெல்லாம் ட்ரீட் பண்ணும், இதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். வெரிகோசில் அப்படின்றது வந்து இரத்த நாணங்கள் வீங்கியிருக்கு, அதாவது நம்ம விதையிலிருந்து வீனஸ் பிளட், அதாவது அந்த இரத்த நாணங்கள் வந்து வீங்கும் காலத்தில் அது வெரிகோசில் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து நம்ம விதைக்கு வந்து விதைப்பையில் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரோட 1-2 degrees கூலாக இருக்கும். இப்போ இந்த இரத்த நாணங்கள் வீங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூல், அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் போயிடுது, அதனால் கொஞ்சம் என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஹாட் ஆகிறதுனால உங்களுடைய ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து டேமேஜ் ஆகுது, அதனால் வர்றது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வெரிகோசில் இன்டியூஸ்ட் இந்த ஆலிகோ ஆஸ்தனோ டெரட்டோசூஸ்போமியான்னு சொல்லுவோம். அதாவது ஆலிகோசூஸ்போமியா அப்படின்னா என்னென்னா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலை விட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷனும் சரி ஸ்பெர்ம் டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் சரி நார்மலோட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம்.